ஹாய் வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஜூன் 11th. இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் டே எதுவுமே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பிளேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்க கிரேட் பேரியர் ரீஃப். பேரியர் ரீஃப்னால் வேறு எதுவுமே இல்லைங்க, பவள பாறைகள் தாங்க. பவள பாறைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில் வாழ்கிற செடி மாதிரி இருக்கிற பாறைகள் தாங்க அது. இதில் மூணு டைப் இருக்குது, பேரியர், அட்டோல், அப்புறம் ஃப்ரெஞ்சிங். மூணு டைப் இருக்குங்க. ஃப்ரெஞ்சிங்கிறது பார்த்திங்கன்னா கடல் கரையிலேயே ஃபார்ம் ஆகுங்க. பேரியருங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகும். அட்டோலுங்கிறது பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே சர்க்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுங்க. இந்த கிரேட் பேரியர் ரீஃபை பார்த்தீங்கன்னா June 11th, 1770 கேப்டன் ஜேம்ஸ் ஹூக்குறதவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுதாங்க உலகத்திலேயே பெரிய பவள பாறை, அதனால தான் இதுக்கு கிரேட் பேரியர் ரீஃப்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 2300 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குங்க. அதை கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா கூட நாம் இந்த பேரியர் ரீஃபை பார்க்க முடியும். நம்ம உலகத்துலேயே பார்த்திங்கன்னா 7 wonders இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 7 natural wonders கூட இருக்குது. அதில் 1 of the wonder பார்த்திங்கன்னா இந்த கிரேட் பேரியர் ரீஃப். நம்ம கிரேட் பேரியர் ரீஃபோட முக்கியத்துவம் பார்க்கலாம் வாங்க. எப்படி நம்ம பூமிக்கு மரங்கள் தேவையோ அதே மாதிரி இந்த கடலுக்கு பவளப்பாறைகள் ரொம்ப தேவைங்க. நம்ம பூமியில் எப்படி ஆக்சிஜன் இந்த மரங்களால் உருவாகுதோ அதே மாதிரி கடலில் இருக்க உயிரினங்களுக்கெல்லாம் இந்த பவளப்பாறைகள் தாங்க ஆக்சிஜன் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1500 வகையான மீன்கள் இருக்குது, ப்ளஸ் 400 வகையான பவளப்பாறைகள் இதில் ஃபார்ம் ஆகிருக்குங்க. இந்த அழகான பிளேஸை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்துட்டு மெரெயின் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணிட்டு டூரிஸ்டுக்கு விட்டுருக்காங்க. இந்த பிளேஸை போட், ஷிப், ஸ்கூபா டைவ், ஹெலிகாப்டர், ஸ்னார்க்லிங் இந்த மூலமாக பார்த்து நம்ம ரசிக்கலாம். நாம் எல்லாருமே பூமிக்கு மேலே இருக்க அழகை மட்டுமே தாங்க பார்த்துருப்போம். ஆனால் கடலுக்கீழே இவ்வளோ அதிசயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தாங்க தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.